ஹலோ, நான் டாக்டர் அபிஷேக். இங்கே பாவதி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரகடமில் ஒர்க் இருக்கேன். அந்த மெடிக்கல் டிரெக்டர் ஓவர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டு அருண் எக்ஸெல்லோ வாங்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுனால ஐ கேம் டு நோ ஆக்சுவலி ஹியர். முன்னாடியே நம்ம ஆட்ஸ் நிறையா பார்த்துருக்கோம், அருண் எக்ஸெல்லோட டிவிஸில் நிறையா பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்தப்போ அருண் எக்ஸெல்லோட ஃப்ரான்ச்சைஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ காட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் நான் சேல்ஸ் ஆஃபீஸில் போய் நான் க்வெஷ்சன் பண்ணேன், ஏதோ ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்குமான்னு. ஸோ தேவர் இட்ஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ப்ரிஃபர் பண்ணது 1BHK நான் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்த்தேன், இட் வாஸ் குட். 17th ஃப்ளோரில் ஐ டுக் ஓவர் இட். ஸோ ஆக்சுவலி நான் அது ரெண்டல் பர்பஸ்க்காக தான் எடுத்தேன். இட் வாஸ் வெரி மச் குட். ஏன்னா நான் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே எனக்கு டெனன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வாஸ் ஸோ குட். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் எனக்கு டெனன்ஸ் மூவ் ஆகணும்னு கூட நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு 1BHK இட் வாஸ் ஸோ ஃப்ரூட்ஃபுல். இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு பிடிச்ச, அதனால ஜஸ்ட் 1 இயர் கேப்லேயே அகெயின் ஐ வென்ட் ஆன் ஃபார் அ செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சேம் அதே ஹைட்ஸில் இன்னொரு 2BHK போகலாம், 1BHK ஓகே நல்லா போயிட்டுருக்குன்னு 2BHK செட் பண்ணேன். இட் வாஸ் ஆல்சோ வெரி குட் வாங்கினேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சேல்ஸ் டீம்லேருந்து நல்ல கோஆப்ரேட்டிவாக எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ குட். ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் வாங்கினேன். நான் ஒப்பில் நான் இது வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி டெனன்ஸ் எல்லாருமே யூஸ்ஃபுல். அவங்களே கூட எனக்கு டெனன்ஸ் எனக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. ரெண்டல் டீம் இருக்காங்க. ஸோ தேவர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அவங்களே எனக்கு அதுக்கும் ரிட்டர்ன்ஸும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி டெவலப்பிங் ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 50 to 60,000 பீப்புள்ஸ் கவரேஜ் இருக்காங்க. உள்ள டெனன்ஸ் அத்தனை பேர், அத்தனை கம்பெனிஸ்லேருந்து இருக்காங்க, ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஹாஸ்பிட்டலே நாங்கள் இங்கே செட் பண்ணோம். ஸோ இவ்வளோ ஒரு பாப்புலேஷன் இருக்கிறப்போ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஏரியானு தான் செட் பண்ணோம். மச் மோர் இட் இஸ் க்ரோயிங். ஏன்னா பக்கத்துலேயே நமக்கு இப்போ பறந்து ஒரு ஏர்போர்ட் வருது. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ லேண்ட் வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு யோசிச்சப்போ, ஏன் நம்ம அடுத்து ஒரு லேண்ட் வாங்கக்கூடாதுன்னு அடுத்து இப்போ நான் ஒரு லேண்ட் கூட சூஸ் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆன் த வே. ஆக்சுவலி ஒரு 2 or 3 days ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் தே. அதுவும் எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இஎம்ஐ, அதில் ஒரு இஎம்ஐ ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கு ஈஸியாக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் எட் டு பர்ச்சேஸ் இட் இன் ஆர் 2 days பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ நீங்களும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இட் வில் பி ஸோ குட் அண்ட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நல்ல க்ரோயிங் ஏரியா. உங்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் நிறைய வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம்.